அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/3/2024 சனிக்கிழமை. இன்று போதாயன அமாவாசை நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ துர்கை அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிரது வருஷம், மாசி மாதம் 26 நாள். இன்று மாலை 6 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி ஆரம்பமாகின்றது. நாளை அமாவாசை விரத நாள். இன்று காலை 6:58 வரை அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:58 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, யோகமான நாள். சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்குவதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாராட்டுகள், விருதுகள், கௌரவம், மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்யும் பெரியவர்கள் முதியவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சளும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக 4 உள்ளது. சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில தொல்லைகள், பிரச்சனைகள், தடைகள் இருக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு மாலை நேரத்தினால் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சில விஷயங்களிலே பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் இன்று நடப்பதற்கு வாய்ப்புள்ள நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கேபிஓ, பிபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மெரீன் என்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நிற்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வங்கித்துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளையும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக 4 உள்ளது. கடகராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு, நன்மைகள் நடக்கும் நாள். சில விஷயங்களிலே இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும்.
நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டு பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மறதியால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புது வாய்ப்புகள் தேடி வரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த பழைய பாக்கிகள் கிடைப்பதில் இந்த பிரச்சனைகள் தடைகள் குறையும். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டெய்லராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பரிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் உங்களுக்கு பிடித்த சந்தோஷமான சந்தோஷத்தை தரக்கூடிய பொருட்களை வாங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்கும் நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாறுவதற்கு முயற்சி செய்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கலைஞர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளையும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக 6 உள்ளது. துலாராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. முயற்சிகள் வீணாகாது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு நல்ல கௌரவம் மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சொந்தமாக கிளினிக் வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் குறையும். இன்று சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, விண்ணங்களை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியேட்டர் புரோக்கராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். புது வாய்ப்புகள் தேடி வரும். புது கான்டாக்ட்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டுக்கு மாறுவதற்கு முயற்சி செய்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். அதே போல் சொந்தமாக வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புது கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உள்ளது. ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்போருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2.
தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு, ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களை ஓட்டும் பொழுது டிரைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சி தொண்டர்களிடையே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சக கட்சி நிர்வாகிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று அரசியல்வாதிகளுக்கு மாலை நேரத்திலே விரய செலவுகள் காத்திருக்கின்றன, கவனமாக இருக்க வேண்டும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல புது தொடர்புகள் எல்லாம் வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள், தம்பதியிடையே ஒற்றுமை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களை, யோகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் செல்பவர்கள் சீக்கிரமாக செல்வது நல்லது. போகும் வழியிலே சில தடைகள், காரிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நீவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பழைய பாக்கிகள் வருவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஐடி துறை ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு தானே முடிச்சேன். கும்பராசி அன்பர்களை, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள், பொறுமையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களிலே பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய நாளாக உள்ளது. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. விரய செலவுகள் காத்திருக்கின்றன. இன்று மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். அதே போல் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். மரணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி, கோச்சார பலன்கள் அடிப்படையிலும், இருக்கின்ற தோஷங்களை நீங்குகின்ற வகையிலும் தகுந்த பரிகாரங்களை செய்து அதற்குரிய வகையிலே மறுமணத்தை செய்து கொள்வது நல்லது. அதற்குரிய வரங்களை தேடுவது நல்லது. இன்று நீங்கள் நல்ல வரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கின்ற நாள். குறிப்பாக சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல புகழ் பெருமை விருதுகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தனியார் துறை ஊழியர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், போட்டிகள் குறையும், புது முதலீட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறை மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், ஆனந்தமான நாளாகவும், எல்லா விதமான அனுகூலங்களையும் தருகின்ற நாளாக இருக்க, எல்லாம் வல்ல லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.
நன்றி, வணக்கம்.